ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 85. இன்றைக்கி பின்வீல் பீட்ஸா மோமோஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு பாலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். இதுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு இதை மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம். இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு 15 minutes நான் மூடி வச்சுட்டு போகிறேன். குக்கிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணி ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்க போகிறேன். இதுக்கு ஒரு வெங்காயம் போட்டு இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அட்டே பண்ண போகிறேன். இப்போ 1/4 கப் கார்ன், 1/4 கப் கேப்சிகம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் அண்ட் 1 டீஸ்பூன் ட்ரை பேசில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு இது ஒரு 1 மினிட் நான் சாட்டே பண்ணிக்க போகிறேன். 1 மினிட்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் பண்ணிட போகிறேன். 1/2 எடுத்து இதை சப்பாத்தி மாவு மாதிரி இட போகிறேன். இப்போ நான் இதை ஒரு மூடி வச்சு ரவுண்டாக கட் பண்ணிட போகிறேன். எட்ஜஸ் வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். ஒரு வாட்டி ரோலிங் பின்னால் ரோல் பண்ணிடலாம். ஹோம்மேட் பீட்ஸா சாஸை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட போகிறேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் மொசரெல்லா சீஸ் மேலே போட்டுக்கலாம். ஸ்டஃபிங்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அப்போ தான் ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எட்ஜஸ்லாம் வாட்டரால் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ரோல் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணலாம். ஸ்டஃபிங் கொஞ்சம் வெளில வந்தால் அதை உள்ளே தள்ளி விட்டுட்டே ரோல் பண்ணலாம். எட்ஜஸை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இதை ஒரு நைஃப் எடுத்து இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து சீஸ்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணலாம். ஸ்டஃபிங் ஏதாவது வெளில வந்ததுன்னா உள்ளே வச்சு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடலாம். இது நான் வந்துட்டு ஒரு 7-10 minutes நான் வேக வைக்க போகிறேன். 7-10 minutes அப்புறம் இதை செக் பண்ணலாம். இதை நைஃப் எல்லாம் கரண்டி வச்சு ஸ்டீமர் ப்ளேட்லேருந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பின்வீல் பீட்ஸா மோமோஸ் இன் நோ டைம் ரெடி ஆகிடுது. கொஞ்சம் மோசரெல்லா சீஸ் வச்சு டாப் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூஆர் ஆல் ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.